தமிழக அரசிற்கு இந்த ஆண்டு இறுதியில் கடன் அளவு 4.5 லட்சம் கோடியை தாண்டும். மேலும் நிதி பற்றாக்குறையால் அரசு பத்திரங்களை விற்று 8,650 கோடி ரூபாய் திரட்டியிருக்கிறது. மத்திய அரசிடம் கடன் வரம்பை உயர்த்த அனுமதி கேட்டிருக்கிறது. இது தவிர அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி உயர்வை அடுத்த ஓராண்டிற்கு நிறுத்தி வைத்திருக்கிறது. ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பை பணமாக மாற்றுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து துறை செலவுகளையும் குறைக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறது. விளம்பர செலவை 25% குறைக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பரிசு பொருட்கள் வாங்குவதற்கு கூட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கூடுதல் இயக்குநர்கள், இணை செயலாளர்கள், இணை இயக்குநர்கள், துணை செயலாளர்கள் உள்ளிட்ட பொறுப்புகளிலிருந்து ஓய்வு பெறுவோரை சிறப்பு பணி அதிகாரிகளாக தமிழக அரசு நியமித்திருக்கிறது. அமைச்சர்களுக்கான மூத்த அல்லது சிறப்பு உதவியாளர்கள், சட்ட அதிகாரிகள், ஆசிய வளர்ச்சி வங்கி திட்டத்திற்கான ஆலோசகர்கள் மற்றும் மேலாளர்கள் என 50-க்கும் அதிகமானோரை தலைமை செயலகத்தில் மட்டும் நியமித்திருக்கிறார்கள். அவர்கள் கடைசியாக பெற்ற சம்பளத்தில் ஓய்வூதியத்தை கழித்து கொண்டு அவர்களது புதிய சம்பளம் நிர்ணயிக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு அதிகாரிக்கும் குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் மாத சம்பளம் வழங்குவதற்கு வாய்ப்பிருக்கிறது. அதாவது கூடுதலாக தலைமை செயலகத்தில் மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு கூடுதல் செலவு மாதம் ஏற்படும். குறைந்தபட்சம் ஓராண்டு என்றாலும் கூடுதலாக தலைமை செயலகத்திற்கு மட்டும் ரூபாய் 12 கோடி மற்றும் இதர வசதிகளோடு சேர்த்து 15 கோடியாவது செலவாக வாய்ப்புள்ளது. அனைத்து துறைகளுக்கும் இதை சேர்த்தால் எத்தனை கோடி கூடுதல் செலவாகும் என்று தெரியவில்லை. இது தவிர இந்த பணிகளுக்கு புதிதாக நியமிக்கப்பட வேண்டியவர்களின் வேலைவாய்ப்பையும் இது தட்டி பறிக்கிறது. ஒரு பக்கத்தில் பூச்செண்டு வாங்குவதை கூட குறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆலோசனை கொடுப்பதும், மற்றொரு பக்கத்தில் ஆடம்பரமாக வேண்டியவர்களை நியமித்து அவர்களுக்கு மக்களின் வரிப்பணத்தை அள்ளி கொடுப்பதும் மிகப்பெரிய அநியாயம். இது பற்றி இன்றைய தி இந்து ஆங்கில நாளிதழ், இப்படி நியமிக்கப்பட்டவர்களில் மிக பெரும்பாலானோர் தமிழகத்தின் மேற்கு பகுதியை சார்ந்த ஒரு சாதியை சார்ந்தவர்கள் என்று ஒரு அதிகாரியை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருக்கிறது. கொரோனா காலத்தை பயன்படுத்தி யாரும் கேள்வி கேட்க வாய்ப்பில்லாத போது அரசு தானடித்த மூப்பாக பல்வேறு பகுதிகளில் ஆடம்பரமான செலவுகளை செய்து கொண்டிருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழக அரசு இந்த நெருக்கடியை தனக்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வதாகவே என்ன தோன்றுகிறது.